ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமல் மீட் என்னடா கேமல் வந்து சாப்பிடுவாங்களான்னு நினைக்கிறீங்க ஆமாம் கல்ஃப் கண்ட்ரீஸில் பொதுவாக கேமல் மீட் வந்து நமக்கு கடையிலேயே கிடைக்கும் இந்த கேமலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் நான் ஒரு முக்கால் கிலோ கேமல் மீட்டு போன் எல்லாமே சேர்த்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் இந்த கேமல் மீட் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு மாதிரியே தான் சேம் டேஸ்டில் தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது இனி இதில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு சதைச்சி நான் வந்து அந்த விழுதை இதில் சேர்க்குறேன் இனி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் சேர்க்குறேன் அடுத்தது ஏற்ப தனி மிளகாய் தூள் நான் இங்கே அரை டீஸ்பூன் ஏன்னா இது ரொம்ப காரம் கூடுனது அதனால அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததா ஒன்னைகால் டீஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா நான் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக மீட் மசாலா நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மீட் மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மீட் கூட எல்லா மசாலாவும் வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு இதையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இனி நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து நான் எவ்வளோ சேர்க்குறேன்னா நம்ம இந்த கேமல் மீட்டு மொங்கி நிற்கிறதுக்கும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வந்து நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பையும் செக் பண்ணிட்டு நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம் நான் வந்து இங்கே எட்டு டு ஒன்பது விசில் வரைக்கும் வச்சேன் இது சில குக்கர் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அந்த மாதிரி உள்ள சமயத்தில் நம்ம அதை எடுத்து பார்த்துட்டு வேகலைன்னா திரும்ப கூட வேக வச்சுக்கிடலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது நல்லா வெந்திருந்தது குக்கர் வந்து விசிலெல்லாம் வந்துருச்சு இனி அது ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் பட்டையை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம் அடுத்தது நாலு கிராம்பு இதில் சேர்த்துருக்கேன் அடுத்ததா பிரிஞ்சி இலை ஒரு ஒரு இலையில் ரெண்டு பீஸாக வந்து பிச்சு போட்டிருக்கேன் அடுத்ததாக ஒரு அன்னாசிப்பு அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் குழம்புக்கு வெங்காயம் நம்ம நிறைய சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இந்த அளவு வெந்தால் போதும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இனி நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிறது வரை நல்லா நம்ம வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு நான் ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்க்குறேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி ஓரளவு வெந்த பிறகு நான் இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்க்குறேன் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது கரம் மசாலா நிறைய சேர்த்துருக்கோம் அதனால இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன் காரம் கூடுதல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தனி தூள் இதுலையும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே சேர்க்கலை காரம் வந்து எனக்கு போதும் இனி இந்த பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை ரெண்டும் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து இதில் சேர்க்குறேன் ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இனி இந்த இலைகளெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விடணும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது இனி நம்ம வேக வச்ச அந்த ஒட்டக கறியை வந்து இதில் சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே நிறைய தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம் உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக வேணும் நிறைய குழம்பா வேண்டான்னா நீங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் வடித்து எடுத்துட்டு அந்த கறியை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து குழம்பாக தான் வச்சேன் அதனால் அதில் இருந்த தண்ணி எல்லாமே நான் வந்து இதில் சேர்த்துட்டேன் இனி இந்த குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் நல்லா முறை கூட கிளறி விட்ருங்க நான் இனி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட போகிறேன் இந்த டைமில் நம்ம வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா இந்த கறி கூட மிக்ஸ் ஆகும் இப்போ எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் குழம்பு வந்து கொஞ்சம் கூட வத்தி கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு வாசனை இருக்குது இனி இது கூட நான் வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன் நான் வந்து தேங்காய் பால் கடையில் வாங்கி வச்சுருந்தேன் அதை தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா தேங்காய் ஒரு கால் மூடி நல்லா அரைச்சு தண்ணி விட்டு அரைச்சி அதை வந்து வடிகட்டி அந்த தேங்காய் பாலை ஊற்றுறது இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுறலாம் இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இருந்ததுன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் சேர்க்க தேவையில்லை இப்போ குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது இந்த சமயத்தில் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு மட்டன் குழம்பு மாதிரி தான் எல்லா வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் டின்னர் ரெசிபி எல்லாத்துக்குமே சூட்டாகும் ரைஸ் கூடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா ஒட்டகம் வந்து விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்